రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాధార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మం వ్యామోహతస్తితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితాయువతయ స్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్ వకులాభిరామం శ్రీమత్ తదంగ్రీవళం ప్రణమామి మూర్ధా భూతం శరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంసి శతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినారెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణరెండ్రుం அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஷ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் கடகோ பண் செந்தமிழ் வேகம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ்மறைகளாயிரம் ஈண்ட முதல் தாய் சடகோ பண் மொய்ந்தாள் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யா முயர்நிலையும் பக்கநெறியும் தடையாயிற்கும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருபெயர் போன் யாரினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடீந்து தத்ரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளத்த சகஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த காரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிஹி தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திதகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சாஸ்திர சத்சங்க்யத பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் பிரபத்யே. எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஈடுபட்டு சொல் மாலைகளாக திருவாய்மொழியை அருளி செய்யும் பாக்கியம் எனக்கு இருக்கு. இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தவன் எம்பெருமான். அது பாக்கியமாக மட்டுமல்லாமல் அதை நினைத்து நான் சந்தோஷப்படும்படியாக, நான் தன்யனானேன் என்று நினைக்கும்படியாக, நான் பூர்ணனானேன் என்று நினைக்கும்படியாக, என்னுடைய ஜென்மம் சபலமாயிற்று என்று நினைக்கும்படியாக ஒரு திருப்தியை பகவான் எனக்கு கொடுத்தார். பகவான் ஆசிரியர்களுக்கு திருப்தியை கொடுக்கிறவன் அப்படின்னு ஒரு குணம். அந்த குணத்தை இந்த நாலாம் பத்திலே அஞ்சாம் திருவாய்மொழியிலே சுவாமி நம்மாழ்வார் சாதித்துக் கொண்டு வருகிறார். அதுல எட்டாவது பாசுரம் இப்பொழுது பார்க்கணும். இனி நமக்கு என்ன குறைவுண்டு? அரியதுண்டோ எனக்கு இன்று தொட்டும் இனி என்றுமே, என்ன குறை நமக்கே? இப்படி இல்லாக ஒவ்வொரு பாசுரத்திலே சாய்ச்சிட்டு வர, இந்த எட்டாவது பாசுரத்திலையும் ஒன்பதாவது பாசுரத்திலையும் வேற மாதிரியாக சாதிக்கிறார். என்ன குறை எனக்கு அப்படின்னு சொல்லாமல், எனக்கு சமமானவர் யார் இருக்க முடியும்? எம்பெருமானை திருவாய்மொழி கொண்டு பாடும் ஒரு வாய்ப்பு பெற்ற எனக்கு சமமாக யார் இருக்க முடியும் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். நமக்கும்
பூவின் விசை நங்கைக்கும் இன்பனை ஞானத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானை தன் தாமரை சுமக்கும் பாதப் பெருமானை சொல் மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்லேற்கு இனி யாவர் நிகர் அகல் வானத்தே என்பெருமான் நமக்கும் இனிமையானவன். பூவின் மேலே இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் லக்ஷ்மி பிராட்டியாருக்கும் இனிமையானவன். இன்று ஆசிரியத்தில் இருக்கக்கூடிய நமக்கும் என்றென்றுமே எம்பெருமானோடு அகலாமல் இருக்கக்கூடிய பிராட்டிக்கும் ஒரே மாதிரியாக இனியனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். போக்கியமாக தன்னை காட்டிக் கொடுத்தவன் எம்பெருமான். அதே போல இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கும் வானத்திலே இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் அவன் பெருமான். பெருமான் என்றால் பெறுவதற்கு அரியன், பெரியவன் அர்த்தம். யாரும் அவனை நெருங்க முடியாதபடி மிக பெருமை கொண்டவன். அல்லது நமக்கும் நித்திய சூரிகளுக்கும் நாயகனாக இருக்கக்கூடியவன். தன் தாமரை சுமக்கும் பாதப் பெருமான், அதாவது அவனுடைய திருவடியை தாமரை பூவானது ஏந்தி கொண்டிருக்கிறது. எம்பெருமானுடைய திருவடி கீழே அந்த திருவடி தாமரைக்கு கீழே பாதபீடமாக தாமரையே இருக்கிறதாம். அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் சொல் மாலைகள் சொல்லுமாறு நான் அமைக்க பெற்றேன். எம்பெருமான் சொல்லுகின்ற ரீதியிலே அவன் உகப்புக்காக நான் சொல் மாலைகள் அமைக்க வல்லேனாக இருக்கிறேன். இந்த லோகத்திலே மட்டுமல்ல, மிக விஸ்தீர்ணமான பரவபதத்திலே கூட எனக்கு சமமானவர் யார் இருக்கிறார், ஒருவரும் இல்லையே என்பதாக அர்த்தம். யாவர் நிகர் அகல் வானத்தே அப்படிங்கிற அகல் நான் அகன்றதான வானத்தே, வானத்திலே எனக்கு சமம் யார், நித்திய சூரியனை கூட இழுத்திருக்க அவர்கள்லாம் எப்பொழுதுமே எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். நான் இப்போது எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றேன். அப்படின்னா இந்த ரெண்டு பேர்ல யார் உயர்ந்தவராக இருக்க முடியும்? சதா பசந்தி சூரையா அப்படின்னு எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணவர் உயர்ந்தவரா? இல்ல இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்றீரேனே நீர் உயர்ந்தவரா? அவர்களுக்கான சொல்லணும். ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிறார் எப்படி அப்படின்னா, அவர்கள்லாம் எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய திறம் உடையவர்கள். நித்திய சூரியன் நித்தியமாவே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான். அனாதிகாலமாவே அனாதிகாலமா சர்வஜ்ஞாடா இருக்கா, அனாதிகாலமாக கர்ம பந்தம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கா, அனாதிகாலமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. இதுல என்ன? ஆனால் அனாதிகாலமா கர்ம பந்தத்தோடு கூட இருந்து அனாதிகாலமா சம்சாரத்துல இருந்துட்டு நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னா, அப்ப இதுதானே பெருமை, அதை காட்டில இதுதான் வசதி அப்படின்னு. அதனால எனக்கு சமமாக அவர்களையும் சொல்ல முடியாது என்பதாக அர்த்தம். தெளிவிசும் வாகையாலே திருநாடுதானே சொல்லிவிக்குமாதலால் இருத்தலும் ஆஜ்ஞானமாகையாலே விரோதியான இந்நிலத்திலே இருந்தே கவி சொன்ன எனக்கு திருநாட்டிலுள்ளாரும் சதுர்கர் அன்று என்கிறார் அப்படின்னு சாட்சாத் சுவாமி வியாக்கியானம். அது தெளிவிசுண்டு, அஞ்ஞானம் இல்லாத இடம், சாத்விகமான இடம். இது அஞ்ஞானம் மண்டி கிடக்கிற இடம். இங்க இருந்து நீ எம்பெருமானு சொல்றேன், அதான் இதான் இதுதான் ஒரு சக்தி அப்படின்னு அழகாக சொல்றேன். இந்த பாட்டில எம்பெருமானை பத்தி சொல்லும் போது நமக்கும் பூவின் மிகை நங்கைக்கும் இன்பனை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா வியாக்கியானங்கள்லயே வியாக்கியானம் பண்ணியிருக்கான். எல்லா வியாக்கியானங்களிலும் எம்பெருமான் பெரிய பிராட்டியாரான ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு பரமபோக்யனாக இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். ஆனா நமக்கும் பரமபோக்யனா இருக்கான். நாமும் எம்பெருமானை வந்து சந்தோஷமாக அனுபவிச்சிருக்கோம். ஒரு நல்ல மனைவியானவள், புதிதாக விவாகமான மனைவியானவள், கணவன் நினைவிலேயே எப்படி பரமபோக்யமாக நினைச்சிருப்பாளோ
அந்த மாதிரி பெரிய விராட்டியா இருக்கான்னா பரவாயில்ல, அந்த மாதிரி இவன் இருக்கான் ஒரு பக்தனா இருக்கிறவன், எம்பெருமாண்டின் சொல்லி கோயிலுக்கு போக போறோம்னா ஒரு சந்தோஷம், பாராயணம் பண்ண போறோம்னா ஒரு சந்தோஷம், கைங்கரியம் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம், பெருமாள் சேவிக்க போறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம், திருவாராதனம் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம், அப்படி எல்லாத்தையும் அதே பரம போக்கியமாக இவன் நினைச்சுட்டு இருக்கான். அதனால நமக்கும் போக்கியனா இருக்கான், பெரிய பிராட்டிக்கும் போக்கியனா இருக்கான். என்ன வேடிக்கைனா ரெண்டையும் சேர்த்து சொன்னார் பாருங்க, பெரிய பிராட்டியா இருக்கு எத்தனை போக்கியமா இருக்கானோ அத்தனை போக்கியமா நமக்கும் இருக்கான் அப்படின்னா பெருமாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குணம், பெரிய பிராட்டிக்கு சமமாக நம்ம வச்சுட்ட, நமக்கும் பூவின் மிகையை நங்கிக்கணும் ரெண்டையும் சேர்த்து ஒன்னா சொன்னபடினால அப்படி இருக்கிறது நியாயம் இல்லை. அவருக்கு போக்கியமா இருக்கலாம், நமக்கு அவ்வளவு போக்கியமா இருக்கக்கூடாது, ஆனா அப்படி இருக்காராம் பெருமாள், அவருடைய உத்தமமான ஒரு குணம். ஆனா பிள்ளான்லாம் பிள்ளான் மாத்திரம் இல்ல, எல்லா தேனிலையும் அழகா இன்னொரு விஷயம் சொல்றா, பெரிய பிராட்டியாரை காட்டும் நமக்கு இன்னும் போக்கியமாக இருக்கான் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டா, முதல்ல நமக்கும் சொல்லிட்டு அப்புறம் தானே பூவின் மிகையை நங்கைக்கும் அப்படின்னு சொல்றாரு, பெரிய பிராட்டிக்கும் எனக்கும் சொல்லல, எனக்கு இன்பன் அப்புறம் பெரிய பிராட்டியாருக்கும் இன்பன் அப்படின்னு சொல்லிருக்க, அவரையும் கூட சேர்த்து இருக்க, பிரதானமா இவர் வச்சிருக்க. இப்ப பிள்ளான் சாதிக்கிறார், இன்று தன் திருவடிகளை ஆசிரியித்த நாமும் பெரிய பிராட்டியாரும் ஆனால் பெரிய பிராட்டியார் பக்களில் காட்டிலும் நம் பக்கள் யாமும் தனாயே அப்படிங்கிற. இன்னைக்குதான் எம்பெருமான் திருவடியை நம்ம ஆசிரியிக்கிறோம், இதோ கொஞ்ச நாளா இல்ல கொஞ்சம் வருஷமா வச்சுக்கோங்க, பெரிய பிராட்டியார் அனாதி காலமாக எம்பெருமானை அனுபவிச்சுட்டு இருக்க. இவா ரெண்டு பேர் கிட்ட யார்கிட்ட பெருமாளுக்கு வந்து மோகம் அதிகம், யார்கிட்ட பிரீத்தி அதிகம் அப்படின்னா நம்ம கிட்ட பிரீத்தி அதிகமா, இவா ரெண்டு பேருமானால் பெரிய பிராட்டியார் பக்களில் காட்டிலும் நம் பக்கள் யாமுத்தனாய். எப்படின்னு கேட்டா குழந்தைகளானபடினால குழந்தைகிட்ட தானே பிரீத்தி நிறைய இருக்கும், அம்மா அப்பாவுக்கு நல்ல தம்பதிகளுக்கு பரஸ்பரம் பிரீத்தி இருந்தா கூட குழந்தைன்னு வந்தா சிந்துக்கோங்க, அப்ப இவா ரெண்டாம் பட்சம் தான், இவாளுக்குள்ள இருக்கிற பிரீத்திங்கிறது ரெண்டாம் பட்சமாயிடும், குழந்தைகிட்ட தானே பிரீத்தி நிறைய இருக்கும், அந்த மாதிரி நம்ம கிட்ட அத்தனை பிரீத்தியோட எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இங்க நமக்கும் பூவின் மிகை நங்கைக்கும் இன்பனை, அவர்கிட்ட எத்தனை பிரீத்தியோ அத்தனை பிரீத்தி நம்ம கிட்ட வச்சிருக்க, அதுதான் ஆச்சரியம். ஏன்னா பெரிய பிராட்டியாங்கிறவர் எம்பெருமானுக்கு சமமா இருக்கிறவர், பகவான் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய கீலா ஜனபதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படிங்கிற. எம்பெருமானுக்கு ஏற்ற மாதிரியான சுரூபம் ரூபம் குணம் விபவம் ஐஸ்வர்யம் எதை எடுத்தாலும் பெருமாளுக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி இருக்கு, அப்படிப்பட்டவர்கிட்ட பிரீத்தி வச்சிருக்கார். இதுல எந்த விதத்திலுமே நம்ம சமம் கிடையாது, சமம் கிடையாது மாத்திரம்ல ரொம்ப ரொம்ப நீச்சர்கள், ஆனா நம்ம கிட்டையும் அந்த அளவு பிரீத்தி வச்சிருக்கார் அப்படின்னா அது பெரிய ஆச்சரியம். என்ன கேட்டா நம்மளோடையும் கலந்து பழகிறார், நமக்கும் போக்கியமா இருக்க, போக்கியமா தன்னை கொடுக்கிறார் இல்லையோ அதுதான். லௌகிகமாக ஒரு உதாரணம் சொல்றாரு, எல்லாரும் சாதாரணமா இருந்ததாக கூட புரியறதுக்காக எடுத்துக்கலாம். தீபாவளிக்கு புடவை வாங்கினாங்க சார், நல்ல உயர்ந்த பட்டு புடவை தன்னுடைய மனைவிக்கு 30,000 ரூபாய் கொடுத்து நல்ல உயர்ந்த பட்டு புடவை வாங்கினான். அதுக்கப்புறம் 100 புடவையை உள்ள வச்சான். இது யாருக்கும் கேட்டாலும் அதே மாதிரி அதே 30,000 ரூபாய் கொடுத்துருக்கிற அதே மாதிரி ஒரு பட்டு புடவை, இது யாருக்கு அப்படின்னா உனக்கு எடுத்த மாதிரி அப்படியே ஒன்னும் வேலைக்காரிக்கும் இருக்கட்டும் அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா அவளுக்கு போக முடியும். நானும் அவளும் ஒன்னா, எனக்கு கொடுக்கற மதிப்பை எனக்கு கொடுக்கக்கூடிய அன்பை நீங்க அவளுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறா இல்லையா. அந்த மாதிரி பெரிய பிராட்டியார் எம்பெருமானுக்கே ஏற்றவர், அது அந்நியாயம், அது எத்தனை பெரிய அந்நியாயம் நமக்கே புரியறது இல்லை. மனைவிக்கான புடவையை அவளுக்காக கொடுத்த போது பெரிய அந்நியாயம் சொல்றோம், ஆனா பெருமாள் இருந்தா பெரிய பிராட்டியார் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வியாமோகத்தை நம்ம கிட்ட காமிக்க அப்படின்னா பகவானுடைய உத்தமமான ஒரு குணம் இது அப்படின்னு. அது குழந்தைகளான படினாலும் இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. பொய் கிஞ்சித் சமாபன்னே கிங் காரியம் சீதையாமமா அப்படின்னு சுக்ரீவன் ஸ்ரீமத் ராமாயணத்துல லங்கையில சுவேல பர்வதத்துல அந்த வானர சேனா வந்து இறங்கின உடனேயே ராவணனை பாக்குறான் சுக்ரீவன், ராவணன் உப்பரிக நேர மாளிகையில் இருக்கான், அதை பார்த்த உடனே சுக்ரீவன் நேர ஓடி போய்
ராவணனோட யுத்தம் பண்ணி ஒருத்தனாக கொடுக்க முடியல ராவண பார்த்து இவெல்லாம் வானரங்கள்லாம் கதிகலங்கி நிற்கிறான். ராவணன் மாயா யுத்தத்தில் வர உடனே சுக்கிரீவன் அங்கே வந்துட்டேன், திரும்பி வரைச்சே பெருமாள் சுக்கிரீவன் கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டா, பொய் கிஞ்சி சமாபண்ணையே இப்படிவான ஆபத்தான காரியங்கள்லாம் செய்கிறேன், உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா கிங் காரியம் சீதை யாமம் எனக்கு சீதை இருக்கு அப்படிங்கிற, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா சீதை எனக்கு இருக்கு. அப்ப சீதையை காட்டிலும் இந்த சுக்ரீவன் கிட்ட அப்படியே ஆச்சரியமான ஒரு பிரீத்தி வச்சிருக்க அப்படிங்கறத அங்க அழகா தெரியும். நல்ல காலமா திரும்பி வந்துட்டு அப்படின்னு சொன்னாராம். அதே போல நாகபாசத்தால இவ பீடிக்கப்பட்டு இருந்த போது லக்ஷ்மணனை பார்த்து பெருமாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பெருமாள் சீக்கிரம் மூச்சு தெரிஞ்சுட்டார், ஆனா லக்ஷ்மணன் மூச்சு தெரியல. சக்கியா சீதா சமானாரி மத்தியலோகே விசின்வதா ந லக்ஷ்மண சமோபிராதா சசிவஹா சாம்பராயகா. ஒரு சீதை இல்லட்டா என்ன பல சீதையை கிடைச்சுவா, ஆனா ஒரு லக்ஷ்மணன் கிடைப்பாரா எனக்கு அப்படின்னு பெருமாள் அங்கே விலாபத்திலே சொன்ன வார்த்தை. தேசே தேசே கலத்ராணி தேசே தேசேச பாந்தவா, எங்க போனாலும் பாரியை கழிப்பான், ஆனா தந்து தேசம் நபசியாமி எத்திர பிராதா சகோதரா, இந்த மாதிரி ஒரு பிராதா ஒருத்தன் கிடைப்பானா எனக்கு அப்படிங்கிறேன். சீதா பிராட்டியே சுந்தரகாண்டத்துல சொல்ற பெருமாளுக்கு லக்ஷ்மண பார்த்தாச்சுன்னா நான் கூட ரெண்டாம் பட்சம் தான் அப்படிங்கிறேன். அந்த அளவு லக்ஷ்மணன் கிட்ட பெருமாளுக்கு வியாமோகம், இளைய பெருமாள் கிட்ட பல இடத்துல நமக்கு தெரியும் இந்த விஷயம். அந்த மாதிரியாக நமக்கும் பூவின் மிகை நங்கைக்கும் பூவின் மிகைனா புஷ்பத்திலே வசிக்கக்கூடியவர், தாமரை பூவிலே வசிக்கக்கூடியவர் பிராட்டி என்றார். நமக்கும் பூவின் மிகை நங்கைக்கும் இன்பனை ஞாலத்தாறு தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானை. ஞாலத்தாறு தமக்கும்னா இந்த பூமியில இருக்கிறவர்கள், வானத்தவர்கள்னா சொர்க்கலோகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் பெருமானாகன் பெரியவன் அர்த்தம். அதாவது துராசதத்தை காட்டுகிறது, ஆசிரித அனாசிரிதரான தேவர்களுக்கும் மனுஷாதிகளுக்கும் ஒரு வாசியின்றியே ஒப்ப அரியனாய். சுந்தரமான ஆசிரியக்காக மனுஷனா இருந்தா தேவனா இருந்தாங்க எல்லாருக்கும் அவரை தெரிஞ்சுக்க முடியாதபடி இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இந்த எம்பெருமானை தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுல ரெண்டு பேரும் ஒண்ணுதான், கடைசியில தேவர்களா இருந்தான் அப்படின்னு அதனால என்ன பெருமாளை தெரிஞ்சுக்கலையே, தெரிஞ்சுக்க முடியாத அளவு அப்படிப்பட்ட பெருமையுடையவன் அப்படின்னு அர்த்தம். அதான் பெரியவன், அதான் பெருமான், அப்படிப்பட்ட பெருமையுடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் உண்டு, இது பிள்ளான் சாதிச்ச அர்த்தம், சுவாமி தேசியன் சாதிக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, மனுஷர்க்கும் நித்தியசூரிகளுக்கும் ஒரு வாசி இன்றிக்கே சுவாமி அப்படிங்கிற. நமக்கும்னா நமக்கும், வானத்தவருக்கான நித்தியசூரியருக்கும் ரெண்டு பேருக்கும் சுவாமியாக பெருமானாக இருக்கக்கூடிய, அதாவது நித்தியசூரிகள் எப்படி எங்க பெருமான் சொல்றாரோ இந்த மாதிரி நானும் நம்பெருமான் அப்படின்னு பெருமான சொல்லிட்டு இருக்கோம். பெருமான் அனுகிரகம் நமக்கும் கிடைக்கிறது, பெருமாள் கிட்ட ராமும் சரணாதி வந்தோம், பெருமாள் திருவடியான மோட்சம் நமக்கும் கிடைக்கும். நித்திய சூரியனுக்கு சமமாக நமக்கும் கூட பெருமான் வந்து நாயகனாக இருக்கான் அப்படிங்கிறது. அவர்களுக்கு மட்டும்தான் நாயகன், நம்மளை கிட்ட சேர்த்துக்கிறதே இல்லை அப்படிங்கிறது கிடையாது. நாலத்தாறு தமக்கும் இந்த விஷயத்தை சுவாமி வந்து ரகசிய பிரசாரத்தில் சாதிச்சிருக்க, இது யோஜனாந்தரமாகையாலே இப்படியும் அர்த்தம் சொல்ல முடியும், ஒரு வரிக்கு ஒரு அர்த்தம் தான் சொல்லணுங்கிறது கிடையாது, இப்படியும் அர்த்தம் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால. நமக்கும் பூவின் மிகை அங்கைக்கும் இன்பனை, அங்கேயே அந்த அர்த்தத்தை சொன்னார் அப்படின்னா, இந்த எம்பெருமான் நித்திய சூரியனுக்கெல்லாம் நாயகன், நாம போய் அவனை போய் ஆச்சரிக்க முடியுமோ, நாம போய் அவனை போய் அடைய முடியுமோ, அதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு விட்டுவிடக்கூடாது. அவர்களுக்கு எப்படியோ அப்படிதான் நமக்கும் சொல்லும் அந்த விஷயத்த காமிக்கிறேன். இல்லைன்னா அம்மான் ஆயிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யான் ஆர் அப்படிங்கிறார், அவன் எப்படிப்பட்டவன் பகவான், எங்க நம்ம ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல, சீவிரந்த லோகத்துல நித்தியசூரியன் நிர்வாகனா இருக்கான், நான் யாரு, நம்ம அவனை அடைய முடியாது, நம்ம வேணா அடுத்த இன்னும் பெரிய பெரிய ஜென்மம் எடுத்து தேவர்களாவோ ரிஷிகளாவோ அப்படி பிறந்து அதுக்கப்புறம் வேணா பெருமானை அடையலாமே தவிர கேட்டா அடைய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டான்னா, அவர்களுக்கு எப்படி நாயகனோ அப்படிதான் நமக்கும் நாயகன் அப்படிங்கிறத காமிக்கிறது.
இப்படி ஒரு அர்த்தம். தன் தாமரை சுமக்கும் பாத பெருமானை ஆசன பத்மம் அப்படின்னு பெயர். எம்பெருமானுடைய திருவிழிக்கேடு ஒரு பத்மம் இருக்கும், கோயில விக்கிரகத்துல கூட இருக்கும், கோயில விக்கிரகத்துல கூட ஆசன பத்மம் இருக்கும், அதுக்கு மேலதான் திருவிழி இருக்கும். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ அப்படின்னு சுவாமி நம்மாழ்வாரே பாடியிருக்க. எம்பெருமானுடைய திருவிழி அந்த திருவிழிலேருந்து ஒரு பிரகாசம் கிளம்பி அதுதான் தாமரை பூவாச்சு அப்படின்னு சொல்லும்படியே அழகா இருக்குங்கிற ஒரு உபரேட்ச பண்ற. அந்த மாதிரி தன் தாமரை சுமக்கும் பாத பெருமானை, தாமரை சுமக்கிறதான் எம்பெருமானுடைய திருவடி அப்படின்னா திருவடி எவ்வளவு இதுவா இருக்கா, தாமரை கட்ட தாமரை சுமந்து இருக்குன்னா அழகா சொல்ற. விடல தருணாரவிந்தா திக சௌகுமாரிய சரணயுகரனாயிருந்த எம்பெருமான் அப்படிங்கிற அந்த தாமரைப்பூவை காட்டிலும் மதுரமா, தாமரைப்பூவை காட்டிலும் மிருதுவா இருக்கக்கூடிய திருவடியை உடையவர். அதனால தானே தாமரைப்பூ சுமக்க முடியுது, இல்லாட்டா எப்படி சுமக்க முடியுது? தாமரைப்பூல ஏதாவது தாமரைப்பூல வண்டு வந்து உட்காரும், ஆனா வண்டுக்கு வெயிட்டு கிடையாது, அது பாட்டுக்கு வந்து பேரை சாத்து போயிடும். அந்த மாதிரி இருக்கும் நினைத்தா தாமரைப்பூல ஒரு பட்சி வந்து உட்காரணும், வேற ஏதாவது பட்சியெல்லாம் வந்து உட்கார முடியாது, ஆனா வண்டு மாதிரி இருந்தாதான் வந்து உட்காரணும். பெருமாளுடைய திருமேனி அதாவது தாமரைப்பூல பிராட்டி இருக்காரு முதல்ல, நமக்கும் பூவின் விதையை நங்கைக்கும் பிராட்டி தாமரை போல இருந்தாங்க, அவரும் மிருதுவாங்க. அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடியும் மிருதுவா இருக்காங்க. அது மாத்தம் இல்ல, இன்னொரு அழகா ஒரு அர்த்தம் சொல்றா. பின்ன என்னன்னு கேட்டா, தன் தாமரை சுமக்கும் பாதம் என்பது ஆசன பத்மம் திருவடிகளுக்கு தோற்று சுமக்கிறா போலே இருக்கிறது என்று உத்ரேக்ஷா கர்ப்பம் அப்படிங்கிற சாட்சா சொன்ன. அதாவது இந்த திருவடி தாமரைங்கிற ஒரு தாமரை, அது கீழே இருக்கக்கூடிய ஆசன பத்மங்கிறதும் ஒரு தாமரை, ரெண்டு தாமரைக்கும் போட்டி வந்திருக்கான். இதுல எது மிருதுவா இருக்குன்னு அதுல திருவடி தாமரை ஜெயிச்சிருக்கு. இப்போ தோற்றவர்கள் ஜெயித்தவர்களை சுமக்கணும் அப்படின்னு கணக்கு, அதனால இது அது சுமக்கிறதா, அதனால தோற்று போய் சுமக்கிறது அப்படிங்கிற அந்த அளவு. தன் தாமரை சுமக்கும் பாத பெருமானை இதை வச்சுதான் பிள்ளை சாதிக்கிற. இதல்லது அருணாரவிந்த அதிக சௌகுமாரிய, அதை காட்டிலும் அதிகமான ஒரு மார்க்கம் இருக்கு எம்பெருமானைகள். அந்த எம்பெருமானை சொல் மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்லேற்கு, அவன் சொல்லும்படியான ரீதியில நான் சொல் மாலைகள் சொன்னேன். எம்பெருமானை கவி பாடுறேங்கிறது மாத்திரம் இல்லாம எம்பெருமான் சொன்ன மாதிரி கவி பாடுறேன் அப்படிங்கிற சொல் மாலைகள், அதாவது எம்பெருமான் என்னை ஒன்று சொல்லிக்கான் என்று அருளி செய்தருளினால் சொல்லலாம்படி சொல் மாலைகள் ஏத்த வல்லே. எம்பெருமான் ரெண்டு பாட்டு நீ ஒன்று சொல்லுப்பா, ஒரு ரெண்டு பாட்டு சொல்லு அப்படின்னு ரெண்டு பாட்டு பாடுவோம் அப்படிங்கிற ஐயோ, அது மாதிரி நீ உன் வாயால என்ன ரெண்டு பாசனம் சொல்லு அப்படின்னு எம்பெருமான் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்ல வல்லவா அவனுடைய அனுகிரகத்தினாலே. அவ்வாறு பார்த்துதான் எம்பெருமான் அப்படி சொல்லுவார். அதனால சொல்லுமாறு சொல்லும்படி நமக்கு ஒரு கவி சொல்லும் என்று எம்பெருமான் சொன்னால் அவன் முகப்பாக சொல்லுமாம்படி அப்படிங்கிற, நமக்கு ஒரு கவி சொல்லும் என்னை பத்தி ஒன்று பாடும் அப்படின்னு எம்பெருமான் ஆசைப்பட்டு சொல்வானா அவர் பாடுவார். அப்படிப்பட்ட ஒரு வைபவம் உடையவர், அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உடையவர். சொல் மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்லேற்கு, அப்படி அமைக்க ஒரு பாக்கியம் பெற்ற எனக்கு இனி யாவர் நிகர் அகல்வானத்தே. இதான் பாடுறேன் இல்லையா, இனிமேல் எனக்கு சமம், இத்தனால வேணா என்ன பண்ணலாம், இனிமேல் நித்திய சூரிகள் கூட எனக்கு சமமாக ஆக மாட்டார்கள். நான் பட்டது யார் பெற்றதுங்கிற அழகா, நான் பட்ட இந்த ஒரு பெருமை இருக்கேன், இது யாருக்கு கிடைக்கும்? எனக்கு கிடைத்த இந்த அனுபவம் இருக்கேன், என் உயிர் பட்டது ஆர் உயிர் பட்டதுங்கிற என் உயிர் பட்ட ஒரு வைபவம் இருக்கு, அது யாருக்கு கிடைக்கும்? அங்கே இப்படிதான் வியாக்கியம் பண்ற, யாருக்கு கிடைக்கும்? நித்திய சூரியனுக்கு கூட கிடையாது, நான் எம்பெருமானை அனுபவிக்கிற இந்த அனுபவம் இருக்கேன், ஆனா நித்திய சூரியனுக்கும் இருக்காது. ஆனா அவள் தான் எப்பவுமே அனுபவிச்சுட்டு இருக்காளே அப்படின்னா ராமானுஜத்தை கேட்டாலாம் பகவத் ராமானுஜ அழகா ஒரு அர்த்தம் சொல்ல, இது இப்படி எனக்கு இப்பதான் அனுபவம் வந்திருக்கு, நித்திய சூரியனுக்கு எப்பவுமே அனுபவம் இருக்கேன், அப்ப என் உயிர் பட்டது ஆரோக்கியப்பட்டதுன்னு எங்கே கிடைச்ச அனுபவம் அவருக்கு கூட கிடையாதுன்னு ஆழ்வார் எப்படி சொல்றாரு அப்படின்னா, அப்போ பகவத் ராமானுஜர் வள்ளி செய்தாராம், அது அப்படி இல்லை, நானும் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, அப்போ வந்து அதை கொண்டாடினா
சட்டத்தை பூர்த்தி ஆகலன்னு வச்சுக்கோங்க. கொண்டாடினா மாலை மாத்திக்கோங்க அப்படின்னா, என்ன மாலை மாத்தினா கை கோத்துக்கோங்க அப்படின்னா கை கோத்துண்டா, அப்ப மாலை மாத்துறது கை கோத்துக்கிறது இதெல்லாம் ஒரு போக விஷயமாக நடக்கிறது. கல்யாணத்தன்னைக்கு முதல் முதல்ல மாலை மாத்துறா, முதல் முதல்ல பாணி கிரகணம் பண்றான், முதல் முதல்ல மாலை மாற்றும்போது அந்த மாலை மாலையை மாற்றக்கூடிய காக்கிலே இவனுடைய கையை அவருடைய தோளில் போடுறான், பாணி கிரகணம் பண்ணிச்சு அவர் கையை ஸ்பர்சம் பண்றான். அப்போ இவர்களுக்கு என்ன போகம் இருக்கும்? அதுக்கு ஒரு 25 நிமிஷம் கழிச்சு மாலை மாற்றுவோம், என்ன பத்தி வித்தியாசம் இருக்கா இல்லையா? எது பரமபோக்கியமா இருக்கும் அப்படின்னா, கல்யாண காலத்துல விவாக காலத்திலே முதல் பிரதம ஸ்பர்சம் இருக்கும் இல்லையா? பட்டும் படாமலும் இருக்கக்கூடிய பிரதம ஸ்பர்சம் போக்கியமா இல்ல? நன்றா பட்டு பட்டு பழகி இருக்கக்கூடியது அந்த ஸ்பர்சத்துல என்ன இருக்கும்? ஒண்ணும் இருக்காது. ஆனால் நித்தியசீலைத்தவர்களும் அனுபவிச்சிருக்கா இல்லையா? அதனால அவ அனுபவம் சாதாரணம். என் ஏற்பட்டது நான் இப்ப வீட்டுல எனக்கு ஏற்படுத்தப்பட்டதா இருக்கும் அப்படின்னு ஆழ்வார் சொல்றேன். ஏன்னா எந்திரமான அனாதிகாரமா நான் எந்திரமான இழந்து இப்ப அனுபவிக்கிறேன் அப்படின்னு. அதனால சொல் மாலைகள் சொல்லும் அது மாதிரி இருக்கிற சொல் மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்லே இனி யாவர் நிகர் அகல் வானத்தே வானத்தும் வானத்துள்ளும் வரும் மண்ணுள்ளும் மண்ணின் கீழ் தானத்தும் என் திசையும் தவிராது நின்றான் தன்னை பூனற்சங்கத் தடக்கையவனை குடமாடியை வானக்கோனை கவி சொல்ல வல்லேற்கு இனி மாறுண்டே. இந்த பாசத்தையும் அதான் சொல்ற, நான் எம்பெருமானை கவி சொல்ல வந்தேன், எனக்கு மாறு உண்டோ, எனக்கு எதிரானவர் யாராவது உண்டோ, எனக்கு சமமானவர் யாராவது உண்டோ அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் போன வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னா எல்லாம் அழகா சொல்றார். எம்பெருமானை கவி சொல்ல வல்ல என்னோடு ஒக்குமோ சர்வேஸ்வரனான எம்பெருமான் என்கிறார். போன வார்த்தையில எனக்கு சமம் நித்தி சீர்கள் கிடையாது, இப்ப எனக்கு சமம் திருவாளே கிடையாதுன்னு தான். பெருமாளை அனுபவித்து கவி சொல்லக்கூடிய எனக்கு சமமாக எம்பெருமான் தானே ஆக மாட்டான். எம்பெருமானே தன்னைத்தானே அனுபவிச்சுருக்கான். அனுபவம் ஆத்மானுபவங்கிறது சோஸ்மிதே சர்வான் காமான் சக பிரம்மணாவி பச்சிதேதி அப்படின்னு சொல்றது. பரபிரம்மத்தை அனுபவிக்கிறா யாருன்னா, பரபிரம்மத்தை பரபிரம்மே அனுபவிக்கிறது, நாமளும் அனுபவிக்கிறோம். ஏன்னா ஆனந்த சுரூபமான அப்படின்னால அது அதுவே அனுபவிக்கும், அப்புறம் நாமளும் அனுபவிப்போம், ரெண்டு பேரும் அனுபவிக்கிறோம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி எம்பெருமானே எம்பெருமானே அனுபவிக்கிறான், நானும் அனுபவிக்கிறேன், ஆனால் என் அனுபவத்துக்கு சமமாக அவன் அனுபவம் ஆகும். முன்னாடி சொன்ன காரணம் தான், ஏன்னா முதல்ல நான் முதல்ல புது நாயக்கி, அவன் மனாதி நாயக்கி இல்லையா? அதனால இன்னாருக்கு என்று விசேஷியாமலே ஈஸ்வரனும் சதுர்சன் என்று இந்த பாட்டுல எப்படி கிடைக்குன்னா, எனக்கு சமம் யாரு உண்டு அப்படின்னு சொல்லிட்டாரோ இல்லையோ போன பாட்டுலயாவது அகல்வானத்தே அப்படிலாம் சொன்னார். எனக்கு சமம் யாரு கிடையாது? ஒருத்தரும் கிடையாது அப்படின்னா ஈஸ்வரன் கூட கிடையாது அப்படின்னு. மனுஷர்கள் எனக்கு சமம் யாரு, தேவர்கள் எனக்கு சமம் யாரு அப்படிலாம் சொல்லவே இல்லை. பொதுவாதான கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த அர்த்தத்தை எடுத்துருக்கு. இந்த பாட்டினுடைய அர்த்தம் வானத்தும் வானத்துள்ளும் வரும் அப்படிங்கிற பாட்டினுடைய அர்த்தம் இப்போ சொர்க்கலோகத்திலும் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய மேல் லோகங்களிலும் இந்த மண்ணிலும் மண்ணின் கீழே இருக்கக்கூடிய பாதாளம் முதலான லோகங்களிலும் 8 திசைகளிலும் எல்லா இடத்திலும் ஒன்றையும் விடாமல் எம்பெருமான் யாகத்தி இருக்கிறான். அவன் கூணாக வளைந்து இருக்கக்கூடிய திரு சங்கத்தை தன்னுடைய அகன்ற கையிலே ஏந்தி கொண்டு இருக்கிறான். தேவர்களுக்கெல்லாம் நாயகன் ஸ்ரீவைகுண்ட நாதன், அவனை கவிகளாலே ஸ்தோத்திரம் பண்ண வந்தேன் நான். எனக்கு எம்பெருமான் தானே சதுசமாக ஆவானோ என்பதாக அர்த்தம். சொர்க்கா துபரிதன லோகங்களுக்கும் பிருத்திவியா யதஸ்தன லோகங்களுக்கும் தலம் தருவர்த்தி அகில சராசரங்களுக்கும் ஆத்மபூதனாய் சங்கசக்கர கதாதரனாய் ஆசிரித பரித்ராணார்த்தமாக மனுஷியாதி ரூபேன அவதீர்ணனாய் அதிமனோகர திவ்யதேஷ்டிதனாய் ஸ்ரீவைகுண்டநாதனாயிருந்த எம்பெருமானை கவி சொல்ல வல்ல என்னோடு ஒக்குமோ சர்வேஸ்வரனான எம்பெருமான் தான் என்கிறார் அப்படின்னு பிள்ளான் சீசுத்தி ஒன்னு பார்க்கணும். இப்போ வானத்தும் வானத்திலே அதாவது சொர்க்காதி ஸ்லோகத்திலே
வானத்துள் உம்பரும் சொர்க்கத்திலும், வானத்துள்னா ஆகாசத்துல இருக்கக்கூடிய, உம்பரும் மேலே இருக்கக்கூடிய இன்னும் பல லோகங்கள் எல்லாவற்றிலும், மண்ணுள்ளும் பூமியிலும், மண்ணின் கீழ் ஸ்தானத்தும் பூமிக்கு கீழ் இருக்கக்கூடிய ஸ்தானத்திலும், ஏண்டி செய்யும் எல்லா பக்கங்களிலும் அப்படின்னு ஒரு அர்த்தம், எல்லா வஸ்துக்களிலும் அப்படின்னு ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். என் திசைனா திக்குன்னு அர்த்தம், லக்கணையா சொன்னோம்னா எல்லா வஸ்துக்களிலும் அப்படின்னு, எல்லா பக்கத்திலும் இருக்கிற எல்லா வஸ்துலையும், அதான் சராச்சரங்களுக்கும் அப்படின்னு சொல்ற. தவிராது நின்றான் தன்னை எல்லாத்திலும் ஒன்றிலையும் பாக்கி இல்லாமல் எந்த மாட்டான், எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக இருக்கான். கூணர் சங்க தடக்கை அவனை, கூணர் அப்படின்னா வளைஞ்சிருக்கு, தங்கம் வளைஞ்சிருக்கான், என்ன கைங்கரித்துக்கா, அஞ்சலின் பிரக்வமாசீனம் என்று இளைய பெருமாளைப் போலே பகவத் அனுபவத்தாலே வந்த ஹர்ஷத்தாலே பிரக்ரிபூதமான சங்கத்தை உடையவனான அப்படிங்கிற கைங்கரியம் பண்றவாள்தான், வளைஞ்சு நின்றுதான் கைங்கரியம் பண்ணுவான், விரைப்பான் இருந்து கைங்கரியம் பண்ணுவான், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கேன், கொஞ்சம் குனிஞ்சு சாமரம் போடுறா, கொஞ்சம் பிரக்தி கொஞ்சம் வணங்கி சாமரம் போடுவேன், ஸ்தோத்திரம் பண்றா வணங்கி கை கூப்பி நின்று ஸ்தோத்திரம் பண்ணுவான், அப்படிதானே. அது மாதிரி திரு சங்கம் கருவியல் அவரும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக வளைஞ்சிருக்கா. அதனால கூணர் சங்கம் அப்படின்னா சங்கம்ங்கிறது உபலட்சணம், சங்க சக்கர கதாதரனாய் அப்படின்னு சொல்லியிருக்கார். ராமனுடைய இதுல கூட வளைஞ்சிருக்கும், இவரை காட்டுல வசந்தமாருக்கு மேல போய் வளைஞ்சிருக்கு, அது எல்லாமே வளைஞ்சி இருக்கிறது காமிக்கும். குடமாடியை அப்படின்னா குடக்கூத்து ஆடினவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக ஆசிரித பரித்ரான அர்த்தமாக மனுஷாதி ரூபே ந அவதீர்ணனாய் அப்படின்னு சொல்லிட்ட, அதி மனோகர திவ்யத்தே சீதனாய் அப்படின்னு சொல்லிட்ட, இந்த வசுதேவ கிரகத்திலே நமக்காக அவதாரம் பண்ணி ரொம்ப ஆச்சரியமான குடக்கூத்து முதலான கூத்துக்களை எல்லாம் ஆடினோம், குடங்கள் எடுத்து ஏற விட்டு கூத்தாட வல்ல என் கோவே அப்படிங்கிற விரியாழ்வார், ஒரு குடம் அதுக்கு மேல ஒரு குடம், அதுக்கு மேல ஒரு குடம், அதுக்கு மேல ஒரு குடம், நாலஞ்சு குடத்தை தலைமையில ஏற்றி வச்சுட்டு அப்படியே கூத்தாடி நடந்து போகணும் ஆடிங்க. அது அந்த காலத்துல ஒரு பெரிய விளையாட்டு, அதுல கிருஷ்ணனை யாருமே ஜெயிக்க முடியாது, அத்தனை அழகா நடமாடுவானும், அதை பார்த்து பெண்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போவார்கள். அவன் திருவங்கியாழ்வார் சொல்றார் சிறிய பெண்கள்ல, வாராயோ என்றார்க்கு சென்றேன் என்கள் வினையால் கூட்டாளாம், ஆத்துல கூத்தாடி வைக்கும் போறான் பாரு வா 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 அப்படின்னா நேர போய் பார்த்தாருனா கண்ணன் கூத்தாடு, ஆறார் எனக்கு சமம் யார், நான் கூத்தாடுறேனே எனக்கு சமம் யார், ஆறார் எனக்கு எதிரி என்று எனக்கு சமம் யாருன்னு சொல்லிட்டே கூத்தாடிங்கிறான், வாராயோனா போய் பார்த்தேன் கடைசியில காரார் மணி நிலையம் கைவலையும் காணேன் நான், ஆறானும் சொல்லிட்டும் கொள்ளேங்கிற அந்த பார்த்த மாத்திரத்திலே மனசு பறி கொடுத்துட்டேன். அந்த மாதிரியாக கூத்தாடி பலர்களுடைய மனசை பறித்தவர், அதனால ஆச்சரியமான திவ்ய சேஷ்டத்தை உடையவன். கூணர் சங்க தடக்கை அவனை, குடமாடியை, வானக்கோனை, வானத்துக்கெல்லாம் கோன் நான் சீவை கொண்ட நாதன் அர்த்தம், அப்படிப்பட்ட எம்பெருமானை கவி சொல்ல வல்லே இருக்கு. அப்ப எம்பெருமானை கவிதை பாடவல்ல எனக்கு, இனி மாறு உண்டே, எனக்கு மாறானவர் எனக்கு எதிரானவர் யார் உண்டு, உண்டேனா உண்டோனர் யாராவது உண்டோ அப்படின்னு, உண்டும் விழுந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் கொண்ட கோலத்தொடு வீற்றிருந்தும் மனம் கூடியும் கண்டவாற்றால் தனதே உலகு என நின்றான் தன்னை வன் தமிழ் நூற்க நோற்றேன் அடியார்க்கு இந்த மாறியே. எம்பெருமானவன் இந்த பூமியை தன்னுடையது என்பதாக பலவிதமாக காண்பிக்கிறான். இளைய காலத்திலே இந்த பூமியை உண்டு திருவயிற்றிலே வைத்துக் கொண்டிருந்தான், அதை விழுங்கி பிறகு செட்டி காலத்திலே தன்னுடைய திருவயிற்றிலிருந்து அதை உமிழ்ந்தார், பிறகு திருவிக்ரமாவதாரத்திலே இந்த பூமியை அளந்தார், பிறகு வராக அவதாரத்திலே இந்த பூமியை தன்னுடைய கோட்டி இடையிலே வைத்துக் கொண்டிருந்தார், பிறகு ராமாவதாரம் முதலான ஸ்தலங்களிலே பூமியிலே அவதாரம் பண்ணி கிடந்து கிடந்த திருக்கோலத்திலே இருந்தான், அதே போல் ராமகிருஷ்ணாவதாரங்களே பூமியிலே அவதாரம் பண்ணி திருவேங்கடமலை முதலான இடங்களிலே நின்ற கோலத்திலே சேவை சாதிக்கிறார், மிக அழகான ரூபத்தை எடுத்து வீட்டிலிருந்த கோலத்திலே சேவை சாதிக்கிறார், மிக அழகான ரூபத்தை எடுத்துக்கொண்டு இந்த பூமியையே விவாகம் பண்ணிக்கொண்டு பூமாதேவியை விவாகம் பண்ணிக்கொண்டு
வராக அவதாரத்திலே இருக்கிறான். இப்படி நாம் பார்த்த பல விதத்திலே நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். பலதே உலகு, இந்த உலகம் எனக்கே சொந்தம் அப்படிங்கிறான். கேட்டா இத்தனை பாடு கொடுத்துவானா ஒருத்தன்? உண்டும் உயிர்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் இது மொத்தத்தையும் எம்பெருமான் இந்த பூமி என்னுடையது என்று காமிப்பதற்காக பண்ணான். அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் வன் தமிழ் நூற்கம் ஒற்றேன். தமிழ் மாலையினாலே அவனை பற்றி கானங்கள் எல்லாம் அது மதுரமாக நான் திருவாய்மொழி பாடப்பெற்றேன். அடியார்க்கு இன்பமாறியே, அது மட்டுமல்ல இது பக்தர்களுக்கெல்லாம் இன்ப மழையை நான் பொழிகிறேன். இந்த திருவாய்மொழிங்கிறது அவர்களுக்கு பரவ போதுமா இருக்கு. அம்மாதார் அவதரிச்சு எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷம் ஆச்சு, இன்னைக்கும் திருவாய்மொழி இத்தனை பேருக்கு பரவ போதுமா இருக்குன்னா ஆழ்வார் அன்னைக்கே சொல்லிட்டார் பாருங்க. அடியார்க்கு இன்ப மாறின்னு சொல்லிட்டார். இன்ப மழையாம் திருவாய்மொழிங்கிறது ஒரு மழை. இத எனக்கு மட்டும் அல்லாமல் எம்பெருமானுக்கு மட்டும் அல்லாமல் என்னுடைய அடியவர்களுக்காக, பெருமானுடைய அடியவர்களுக்காக நான் பாடுகிறேன். அவர்கள் ஆனந்தத்தில் செலுத்திருப்பார்கள் அப்படின்னு பாருங்க. புல்லா நடகா சாதிக்கிற அதி மதுரமாய் அதி ரமணீய சந்தர்ப்பமாய் அதி மதுர ஸ்வரமாயிருந்த இத்திருவாய்மொழியை எம்பெருமானுக்கு நல்லவராயிருப்பார் கேட்டால் என் பாடுபடுவரோ அப்படிங்கிற எம்பெருமானுக்கு நல்லவராக இருப்பவருக்கு ஐயோ பக்தர்கள் அவர்கள் இந்த திருவாய்மொழியை கேட்டா என்ன பாடுபடுவர், என்ன பாடுபடுவர் அப்படின்னா திருவாய்மொழி ரசத்திலே ஈடுபட்டு இவர்கள் எம்பெருமானே வேண்டாம் சொன்னவாள். ஸ்ரீரங்கத்தில் திருவாய்மொழி வியாக்கியானத்திலே பெரும நம்பருமாறு எழுந்தருள அவரை ஒரு விக்னம் வேணும் பட்டர் சொன்ன திருவாய்மொழியை அனுபவிச்சுட்டு இருக்கார். காலக்ஷேபம் நடந்துருச்சு, பெருமாள் எழுந்தருள திருவாணி ஜெயிக்க போறதா அப்படின்னா இவரங்க இங்க வந்தார். நான் திருவாமியை அனுபவித்து இருக்கும் போது நடுவில் தடையாக இவரதுக்கு வந்த அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஒரு பரமபோக்கியமான திருவாயு. அதை நான் அவனை பாடப்பெற்ற மாத்திரம் அன்றிக்கே பாகவதரையும் ஆனந்திக்கப்பெற்றேன். அவருக்கு மாத்திரம் இல்லை, பக்தர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியே நான் கொடுத்திருக்கேன். நான் ஆனந்தித்த மாத்திரம் அன்றியே ஸ்ரீவைஷ்ணவருக்கும் நிறுத்தி செய்ய ஆனந்த ஆவகன அணேன். நம்மாழ்வார்க்கு ஒரு இது தான் அனுபவிக்கிறது மாத்திரம் இல்லாமல் நமக்கும் அவர் அந்த அனுபவத்தை கொடுக்கிற அப்படிங்கிறது அவருடைய எத்தனையோ மகரிஷிகள் இருக்கு, அவ அனுபவிச்சுட்டு இருக்கான். நமக்கு கொடுக்கறாளா தன் அனுபவத்தை பூர்ணமாக அப்படியே நமக்கு கொடுக்கற நம்ம இப்படிப்பட்ட ஒரு திருவாயுமொழி. அது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே வருது. அதை எம்பெருமான் எப்படி சொல்ற பாருங்க, நின்றும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் பூமியில இருக்கான் கொண்ட கோலத்தோடு. இது ஒரே வரியில சொல்ல முடியும் தன் சம்ஸ்கிருத்தில. நிகில ஜகன் நிகரண உத்கிரண கிரமண உத்தரண சயனஸ்தான ஆசன சம்ஸ்வேஜாதி சுகிய திவ்ய சேஷ்டிதங்களாலும் வாசாதாரண திவ்ய சௌந்தரியத்தாலும் சுகிய திவ்ய ரூபத்தாலும் தனதே உலகு என நின்றான் தன்னை திருவாய்மொழி பாடுகைக்கு ஒரு மகாபாகியத்தை பண்ணினேன் அப்படிங்கிற இந்த எம்பெருமான பாடுறோம். யோகமே தன்னுடையும் காமிச்சுக்கிறான். ஒரு ஒரு ஒன்னுலயும் ஒவ்வொரு கேட்டு ஒன்றும் முடிந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும். ஏன்னா ஒரு பூமியை சனப்படாத படுத்தணும் யார். இதனால என்னன்னா தனக்கே அப்படிங்கிறானா, என்னுடையது அப்படிங்கிறானா இந்த பூமி எல்லாமே மொத்தமே அவனுடையதா இருந்தாதான் அவன் என்ன வேணா பண்ணலாம். ஒரு கிரகத்தை ஒருத்தன் இருக்கா சொந்த கிரகமா இருந்தா அவன் இடிக்கலாம் கட்டலாம் என்ன வேணா பண்ணலாம். வாடகை கிரகத்துல இருக்க ஒன்றும் பண்ண முடியும், அவருடைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் எல்லாத்தையும் பண்ணணும். லோகம் தனக்கே சேஷம் என்னுமிடம் சாஸ்திரம் கொண்டு அறிய வேறாதே ஆனால் அனுபவ பிரகாரங்களையே கொண்டு அறியலாமல் இருக்கிறவனை குறித்து ஒருவன் ஒரு கஷேத்திரத்தை திருத்துவது எருவிடுவது கிருஷி பண்ணுவது ஆகான் என்றால் ஒருத்த என்ன பண்ணானா ஒரு வயலை போட்டு நன்னா போய் கொஞ்ச நாள் உழுதான், அதுக்கப்புறம் அதில் விதைச்சான், அதுக்கப்புறம் அதில் போய் மறுபடியும் நல்லா ஜலமெல்லாம் சேர்த்துருந்தான். எல்லாரும் என்ன நினைச்சுருக்கா அப்படின்னா இவனுடைய சொந்தமான வயல் அப்படிதான் நினைச்சுருக்கான். ஏன்னா அவன் என்ன வேணா பண்ணுறான். அந்த மாதிரியா பகவான் இத்தனை பண்றதை பார்த்தா எல்லாரும் இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த பூமி உண்டும் உளுந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்று மட்டும் அதுல என்ன புரியும், பூமி அவனுக்கு சொந்தமான அப்படிங்கிற இதை பார்த்துக்கிட்டு புரியல. என்ன அப்புறம் என்ன சொல்ற சாஸ்திரம் இருக்கட்டும், ஒரு சாஸ்திரம் கொண்டு அறியவே இந்த சாஸ்திரம் கொண்டு ஆச்சாரிய உபதேசம் பண்ணிலாம் இருக்க வேண்டாம். இந்த பூமி இத்தனை பாடு கொடுத்துருக்காங்க, வேற யாருக்காவது ஒருத்தருக்கு இத்தனை உரிமை இருக்கா பூமியில வேற ஏதாவது பண்ணாரு. பூமியை அடந்தானும் பூமியை இறந்தானும் யாருக்கும் தெரியும். அதனால இதை வச்சே தெரிஞ்சுக்கணும்.
கொண்ட கோல தொடு அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுதான் அழகான திருக்கோலத்தோடு அப்படின்னு இருக்கும். ஆச்சரியமான ரூபத்தை எடுத்துட்டுதான் இந்த பூமியிலேயே. அதாவது கொண்ட கோல தொடு சீகரித்த சௌந்தரியத்தோடே அப்படின்னு அர்த்தம். கொண்ட கோலத்தோடு வீற்றிருந்தும் பகவான் வீற்றிருக்கக்கூடிய திருக்கோலம் கொள்ளும் அந்த கோலம், பகவான் நின்றிருக்கக்கூடிய திருக்கோலம் கொள்ளும் அந்த திருக்கோலம், ஒண்ணு ஒண்ணு கொண்ட கோலத்தோடு சேர்த்து ஆச்சரியமான திவ்ய ரூபத்தை எடுத்துதான் எல்லாத்தையும் பண்றான். உண்டும் அப்படின்னா யோகத்தை எல்லாம் சம்மாரம் பண்றான். எப்போ அப்படின்னு கேட்டானா, ஆளிலை கண்ணனாக கரார விந்தேரும் கொதார விந்தம்னு ஆச்சரியமான ரூபத்தை எடுத்துக்க. உமிழ்ந்தும் அப்படின்னா ஆழி வளை கண்ணா உண்டு நீ செய்கிறவே ஆழியல்புக்கும் உகந்து கொடா தேடி ஊழி முதல்வன் உருவம் போல் ஆச்சரியமான ரூபத்தை எடுத்தான் ஜெகத் கட்டி வந்தான். கடந்தும் அப்படின்னா திருக்கிரமாவதாரத்திலே ரொம்ப ஆச்சரியமான ரூபம் ஆழியட சொங்கும் பிள்ளை. இறந்தும்னா வராக அவதாரத்திலே ஆச்சரியமான ரூபம், ஒன்னு ஒன்றிலையும் கொண்ட கோலத்தொடு அழகான ரூபத்தை எடுத்துட்டான். அதனால பூமியில இத்தனை திவ்ய சேஷ்டிதங்கள் மாத்திரம் இல்ல, திவ்ய ரூபங்கள் பூமியில இத்தனை ரூபத்தை எடுத்தவனும் பகவான் தான். அசாதாரண திவ்ய சௌந்தர்யத்தாலும் திவ்ய ரூபத்தாலும் அது மாத்திரம் கண்டவாற்றால் அப்படின்னு நாம பார்த்த விதத்துல உன்னுடைய ரூபத்துக்கு சமம் எதுவும் கிடையாது. வன் தமிழ் நூற்க நோற்றேன், தமிழுக்கு வன் தமிழ்னு சொல்ற பாருங்க, ஆச்சரியமான தமிழ் அது. தமிழ்னாலே நான் பாடுதல் பாடும்படியாக பொன் தமிழ் விலட்சணமான தமிழ் பகவத் ஸ்வரூப ரூப குணாதி பிரதிபாதகத்துவ மதுரத்வாதி குணசாலியான அப்படின்னு அர்த்தம். ஒரு பாஷையை அப்படின்னா பகவானுடைய ஸ்வரூபத்தையும் ரூபத்தையும் குணத்தையும் விபவத்தையும் சொல்றதுக்கு ஏற்றதா இருக்கணும் அப்படின்றதான் அது உண்மையான பாஷை. அது சமஸ்கிருதம் இருக்க மாதிரி தமிழ் இருக்கான் அழகா சொல்ல முடியாது. அதனால இதுதான் வன் தமிழ். வன் தமிழ் நூற்க நோற்றேன், நூற்க நிம்மிக்கைக்கு நோற்றேன், நோன்பை பண்ணினேன், பாக்கியத்தை பண்ணினேன் அப்படின்னு அர்த்தம். எல்லா பாஷையும் சேர்த்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா. எதையுமே தர்மம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு சமஸ்கிருதத்துல. இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றது தெரியாம கழிக்கிறா, இதுக்கு சரியான பதம் சொல்ல முடியலையா அப்படின்னு தமிழ் வச்சுக்க அறம் இருக்கிற தமிழ் அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்னு பல பதங்களுக்கு சமஸ்கிருத பதங்களுக்கு சரியான பதம் இங்கிலீஷ்ல கிடையாது. அந்த மாதிரியாக வன் தமிழ், ஆனா தமிழ் அழகா இருக்கு. வன் தமிழ் நூற்க நோக்கம் எம்பெருமானுக்கே உரியது. எம்பெருமானே அகஸ்தரை கொண்டு பாஷா கீதி பிரதான் அதான் தெய்வோக சாப்பிடுறதுனால ஆதையில முதல்ல சொன்னோம் தேசிகம் தமிழ் பாஷா இருக்கும் இல்லையா, ரொம்ப சிரேஷ்டமானது. அகஸ்த மகரிஷியானவர் இதுக்காகவே அதை பிரவர்த்தனம் பண்ணிருக்கேன். சம்ஸ்கிருதத்துக்கு சமமாக எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணும்படியா ஒரு பாஷை வேணும், அது லோகிக பாஷையா இருக்கான் அப்படிங்கிறதுக்காக இந்த பாஷையை வந்து புதிய நிலையிலிருந்து அகஸ்தியர் கொடுத்திருக்க. வன் தமிழ் மாமணி கொடுத்தவரிவில் வாங்கி அவருக்கு தமிழ் மாமணினே பெயர். சாச்ச அகஸ்திய பிரசூதா அகஸ்தியர் சொன்ன பாஷை. வர்ணஸ்தோமே வகுலசும் அதான் அழகா சொல்ற விந்தியஸ்தம்பா ரவிஹதகதேஹே விஸ்வகாசாந்த சிந்தோஹோ கும்பி சூனோஹோ அசுர கபல கிராசின ஸ்வைர பாஷா. சைர பாஷா, சைர பாஷானா மனுஷன் உண்டாக்கின பாஷை இல்லைன்னா. மனுஷன் உண்டாக்கின பாஷைன்னா ஒரு பாஷையிலேருந்து ஒரு பாஷா வரும், ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு பாஷை உண்டாக்கிடும். மனுஷன் வந்து தமிழ்லேருந்து மலையாளம் வந்ததுங்களா, தமிழ்லேருந்து சம்ஸ்கிருதத்துலேருந்து தெலுங்கு வந்தது, தமிழ் சம்ஸ்கிருதம் கலந்து மலையாளம் வந்தது. ஒரு காலத்தில் பாரத தேசத்தில் ரெண்டு பாஷை தான் இருக்கு, சம்ஸ்கிருதம் தமிழ் வடக்கு சம்ஸ்கிருதம் தெற்க தமிழ் அவ்வளோதான். ஒரு காலம்னா எப்பவும் கேட்டேன் எத்தனையோ நல்லாயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் பிராகிருத பாஷையெல்லாம் உண்டாச்சு. பிராகிருத பாஷைனா கொச்ச பாஷைன்னு இருக்கும், கொச்ச பாஷை கொஞ்சம் கொஞ்சமா இது வாயில நுழையாத பேசினா அது ஒரு பாஷை, ஒரு பாஷைய சின்ன பசங்க பேசுறது இல்லையே மம்மு மம்மு அப்படின்னு, இன்னும் அது ஒரு பாஷை ஆயிடும். இன்னும் பக்கத்தில் இருக்காலும் சின்ன குழந்தைக்கு அந்த குழந்தை பாஷையில் பேசுவான். அந்த மாதிரியாக ஒரு குரூப் ஜனங்க அதை பேச முடியாது அப்படி சொல்ல ஆரம்பிச்சா பிராகிருத பாஷை. கண்ணன்னு பெயர் அப்படிதான் வந்துருக்கிறான், கிருஷ்ணன்னு பெயர், கிருஷ்ணங்கிறது அவள் சொல்ல முடியல வந்து, அதனால கிருஷ்ணங்கிறது காணன் ஆயிடுச்சு, அதுதான் கண்ணன் ஆச்சு அப்படிங்கிற. அதனால இதெல்லாம் பிராகிருத பாஷையெல்லாம் ஒரு பாஷையிலேருந்து வந்த பாஷை, அதனால இதுக்கு சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதம்னா சம்யக்கிருதம், என்ன சம்ஸ்காரத்தோடு இருக்கிறது. மற்றதெல்லாம் அப்படி இல்லை, பிராகிருதம்னா பிரகிருதியிலேருந்து, பிரகிருத்தினா ஜனங்கள்ல ஜனங்கள் உண்டாக்கணும் அப்படிங்கிறது. அதனால எல்லா பாஷையும் பிராகிருத பாஷை.
ஆனா தமிழ் எப்படி அப்படின்னு கேட்டான்னா, இது மனுஷன் வந்து ஒரு பாஷையிலிருந்து உண்டாக்கினது இல்லை, சைவ பாஷா தானா தனிப்பட்டு வந்த பாஷை, செம்மொழிங்கிற அழி அந்த மாதிரி. தமிழை செம்மொழின்னு முதல்ல சொன்னவரே தேசிகன், 800 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி போயிருக்காரு, செம்மொழி தமிழ் செம்மொழி அப்படின்ற. இப்ப தமிழ் மொழி செம்மொழிங்கிறான். இப்ப என்ன சொல்றாருன்னா, அகஸ்தியர் எப்படி இந்த பாஷையை கொடுத்தார், அவருக்கு எப்படி ஒரு பாஷையை உண்டாக்குற சக்தி ஒரு ஒரு மனுஷனுக்கு உண்டா, பாஷைங்கிற ஒரு மனுஷன் உண்டாக்க முடியுமான்னு. அது வந்து ஜனங்கள் தானே இது பண்றான், பிராகிருதமா உண்டாக்குறான். அகஸ்தியருக்கு எப்படி முடியும் அப்படின்னா, அகஸ்தியருக்கு என்னென்ன முடியும் சொல்றேங்கிற, இந்திய ஸ்தம்பாத விகதகதேகே. ஒரு சமயம் இந்திய மலை முன்னாடி வந்து தடுத்தது அகஸ்தியரை, இவர் போக விட்டாதபடி, தெற்க போனவங்க ஆனா போக விட்டாதபடி இந்திய மலை வந்து தடுத்தது. அது உள்ளுக்குள்ள போய் வெளியே நின்றான், மலை உள்ளுக்குள்ளுக்கு இந்திய மலையை தாண்டி அந்த பக்கம் போய் நிக்கிற, கஷ்டப்பட்டுலாம் போல, வெளி மாதிரி உடஞ்சி உடஞ்செல்லாம் போல, உள்ள போன மலைக்குள்ள பிரவேசம் பண்ண, ஜலத்துக்குள்ள முழுகிற முடியும், நாம ஜலத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம வெளியில வர முடியும், அது மாதிரி மலைக்குள்ள போயிட்டு அந்த பக்கம் வெளியில வந்து இந்திய ஸ்தம்பா விந்திய மலையில அவிக தகத்தே விஸ்வகா சாந்த சிந்தோஹோ. ஒரு சமயம் சமுத்திரத்தை ஆசிரமம் பண்ணிட்டேன், உள்ள இருக்கிற அசுரர்கள் சமுத்திரத்துக்குள்ள போய் ஊந்துட்டான், அசுரர்களை எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப வந்து கேட்டா, அசுரர்கள் தானே விளங்க வரேன்னு சொல்லிட்டு சமுத்திரத்தை ஆசிரமம் பண்ணிட்டேன், அசுரர்கள் வந்துட்டேன். கும்பி பூனோஹோ அசுர கபால கிராசி, கும்பி பூனோஹோ கும்பத்துல வந்தவர், அசுர கபால கிராசி நைர பாஷா. ஒரு சமயம் வாதாபி அப்படிங்கிற அசுரனை அப்படியே கவலம் பண்ணிட்டவர், உள்ளுக்குள்ள ஒரு கபலம் எடுத்து வாயில போட்டு வாதாபி உள்ளுக்குள்ள போயிட்ட, வாதாபி ஜீர்ணோ பவனுக்கு அவனை திருப்பி அவனை மந்திரஞ்சலி அவனை வெளியில் வரவைக்க பாக்குறான். ஆனா வாதாபி பகிர் ஆகச்சன்னா, வெளியில வா அப்படின்னா, அகஸ்தியை சிரிக்க, ஏன் சிரிக்கிறேன்னா, ஆனா ஜீர்ணோ பவன் திருப்பி அப்படி வெளியில வர முடியும், ஜீர்ணமான வசதி வெளியில் வராது பண்ணிட்டேன். அப்புறம்தான் அவனுக்கு புரிஞ்சுது, சாதாரணமான இருந்தேன், இத்தனை பண்ணவர் பாஷை பண்றதா கஷ்டம், இத்தனை காரியம் பண்ணிருக்கேன், இவற்றவே ஒரு பாஷையை உண்டாக்குன்னா அவங்களே கஷ்டம் கிடையாது. அசுரக பல கிராசி நைர பாஷா நித்யம் ஜாதா சடரி புதனோஹோ. இந்த தமிழ் பாஷை எதுக்காக பண்ணார், இவ்வளவு கஷ்டப்பட்டு அகஸ்தியர் எதுக்காக உண்டாக்கினார் அப்படின்னா, நம்மாழ்வார் திருவாய் மொழி பாடுவேன்றதுக்காக உண்டாக்கினார். சம்ஸ்கிருதத்துக்கு சமமாக திருவாய் மொழி வரணும், சம்ஸ்கிருதம் எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கும் சொல்ல முடியாது, நமக்கு தெரியாதவா கூட நல்ல விதிக்கு போகணும். ஆக தமிழ்னு ஒரு பாஷையை உண்டாக்கி அதுலயும் ஒரு வேதத்தை கொடுக்கணும், வேதார்த்தத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக வந்து, வேதத்துல எத்தனையோ பாஷை இருக்கு, அந்த பாஷைகள்லாம் வேதத்தினுடைய அர்த்தத்தை கொடுக்கணும்னோ இல்ல எம்பெருமான பத்தி சொல்லணும்னோ அந்த பாஷையா அது இல்லையே, மனுஷனுக்கு அவாவாளுக்கான ஒரு போக்குவரத்தை சமாளிக்கிறதுக்காக அந்த பாஷை தானே. ஆனா தமிழ் பாஷை அப்படி கிடையாது, வேதார்த்தத்தை தெரிவிக்கணுங்கிறதா பரம லட்சியம், அதுக்காக தான் வந்து. நித்யம் ஜாதா சடரிபுதனோஹோ நிஷ்பதந்தி முகாத்தே பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகன்யா. பிராச்சீனமா இருக்கக்கூடிய வேதங்கள், அகஸ்தியர் கண்டுபிடிச்சு வரக்கூடிய இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய திருவாய் மொழி இது, பாதுகே பூர்வகன்யா வேதத்தை காட்டுல ஒரு முன்னாடி தான் அப்படிங்கிற. எப்படி முன்னாடி இருக்கு அப்படின்னு கேட்டா, வேதத்துல ஒரு விஷயத்தை சொன்னா வச்சுக்கோங்களேன், நான் சொல்றேன் அப்படின்னு வேதம் சொல்லாது, என்ன பிரம்ம வித்துகள் சொல்றா அப்படின்னு சொல்லு, மகான்கள்லாம் சொல்லிட்டு பிரம்மவாதினோ வதந்தி, பிரம்ம வித்துக்கள் எல்லாம் இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கான், மகான்கள் எல்லாம் பூர்வே பூர்வே ஜோபத ஏகதூஷ்ணு, பூர்வர்கள்லாம் இப்படி சொல்றா, ரிஷிகள்லாம் இப்படி சொல்றா அப்படின்னா வேதம் சொல்லு, மகான்கள் எல்லாம் இப்படி சொல்றா, மகான்கள்லாம் எப்படி சொல்றா அப்படிங்கிறத வேதம் எடுத்து சொல்றது, மகான்கள்லாம் எப்படி சொல்றாங்கிறத வேதம் எடுத்து சொல்றது இருக்கட்டும், இந்த மகான்களே நேரம் வந்து சொன்னா எப்படி இருக்கும், அதான் நம்ம வேறு சொல்றோம் திருவாய்மொழி. வேதத்துக்கே நிதர்சனமா இருக்கக்கூடியவர் மகான்கள்லாம் எடுத்து சொல்றாங்கன்னா, அந்த மகான்கள் எப்படி இருப்பா, நம்மாழ்வார் மாதிரி இருப்பா, நம்மாழ்வார் மாதிரி மகான்கள் சொல்றதுதான் வேதம் சொல்றது. அப்ப செகண்டரி ஆயிடுதல் வேதம், ஆழ்வார் தானே முதல்ல இருக்க, அதனால பூர்வகன்யா அப்படின்னு அழகா அர்த்தம் சொல்றான் இந்த ஸ்லோகத்துக்கு. சுவாமி தேசியன் அற்புதமான ஸ்லோகம் பகவான் சேர்த்துக்கிறேன், ஆக வன் தமிழ் நூற்க நோற்றேன் அடியார்க்கு, நான் அந்த ஒரு பாக்கியத்தை பண்ணேன் அடியார்க்கு, இன்ப மாறியே அடியார்களுக்கு இன்ப மழையை நான் தெய்வித்தேன் அப்படிங்கிற. பகவத் ஸ்வரூப ரூபகுண விபூதி யாதார்த்திய பிரதர்சகமாய் அதிமதுரமாய் அதி ரமணீய சந்தர்ப்பமாய் அதிமதுர ஸ்வரா ஸ்வரமாய், எத்தனை சொல்றவங்க அதுவே மதுரமா இருக்கான், அது ரமணீய சந்தர்ப்பமாய், அதனுடைய அமைப்பு நல்லா இருக்கான், அதி மதுர ஸ்வரம் பாட்டா வேற பாடணும், அதனால் இன்னும் பாட்டு நின்னது. இருந்த இத்திருவாய்மொழியை எம்பெருமானுக்கு நல்லராயிருப்பவர் கேட்டால் என் பொது வரும் அந்த வியாக்கியானம் பார்க்கணும், அதான் கேட்கணும் இல்லை அப்படின்னு. அம்மா அதுதான்.
மாறி மாறாத கண்ணம் மலை வேங்கடத்தன்மலை, மாறி மாறாத பைம்பூம் பொழில் சூர் குருகூர் நகர், காரி மாறன் சடகோபன் சொல்ல ஆயிரத்தி பத்தாள், வேறி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே அப்படின்னு பலஸ்ருதியான பாட்டு கடைசி பாசுரம். இந்த 10 பாசுரமே திருவேங்கடமுடையானை பற்றியது. மலை என்றுக்குமே ஓயாமல் பெய்து கொண்டு இருக்கக்கூடிய அழகான திருமலை திருவேங்கட மலை. அதிலே சுவாமியாக இருக்கக்கூடியவன் என் பெருமான் திருவேங்கடநாதன், எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் அவனை நான் இந்த 10 பாட்டுகளாலே பாடினேன். அது மட்டுமல்லாமல் நான் எப்படிப்பட்டவன்னா, ஜலம் என்றுமே மாறி போகாமல் இருக்கக்கூடிய அழகான உத்தியானங்களாலே தோட்டங்களாலே சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆழ்வார்த்த நகரி என்கிற திருக்குறுகை நகரிலே இருக்கக்கூடிய காரி மாறன் சடகோபன். காரி அப்படின்னு இவருடைய தவப்பனார் திருநாமம், ஆழ்வார்கள் தவப்பனார். அந்த காரியினுடைய குமாரராய் மாறன் என்று குலநாம தேயம், மாறன் இவருடைய வம்சத்தினுடைய பெயர், மாறி இருக்கிறதுனாலே மாறன் சடகோபன். காரி மாறன் சடகோபன் ஆழ்வார் அருளை செய்ததான ஆயிரத்திலே இந்த 10 பாட்டு. இந்த 10 நாள் என்ன நடக்கும் நான் இந்த 10 பாடினால் வேறு மாறாத பூமியில் இருப்பால் வினை தீர்க்கும், தாமரை தாமரை பூவிலே இருக்கக்கூடிய பிராட்டியானவர் நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கடிப்பார் அப்படின்னு இது கருத்து. இந்த 10 பாட்டுக்கு பலன் தருவார் அவரா, பொதுவா எல்லா பாட்டுக்கும் பெருமாள் தான் பலன் தருவார் அப்படின்னார். ஆனால் இந்த 10 பாட்டுக்கு மாத்திரம் வேறி மாறாத பூமேல் இருப்பாள், வேறினா மனம், வாசனை மாறாமல் இருக்கக்கூடிய தாமரைப்பூலே வாசம் பண்ணக்கூடிய பிராட்டியானவர் இந்த திருவாய்மொழியை வல்லாருடைய சமஸ்த துக்கங்களையும் பகவதாசிரித வாத்சல்யாதி கல்யாண குணைக போகையான பெரிய பிராட்டியார் போக்கும் என்கிறான்னு அர்த்தம் சொல்ற. பெரிய பிராட்டியார் போக்குவார் அப்படின்னு, அதாவது எப்படி பிராட்டி இங்கு சொல்ற அப்படின்னா, இவள் பகவத் வாத்சல்யாதி குணைக போகையாலே அந்த வாத்சல்யாதி குண பிரதிபாதகமான இத்திருவாய்மொழியை கற்றாரை தனக்கே பரமாக்கி கொண்டு இவர்களுடைய பகவத் அனுபவம் இருபது சமஸ்த துக்கங்களையும் தீர்க்கும் என்றபடியே அப்படின்னு. பகவானுடைய வாத்சல்யங்கிற குணத்தில் ஈடுபட்டு இருக்கிறவர் பிராட்டி. வாத்சல்யம்னா குழந்தைகள் கிட்ட காமிக்கக்கூடிய ஒரு அன்பு. குழந்தைகள் கிட்ட என்ன அன்பு காமிப்பானா, குழந்தைகள் தப்பு பண்ணா கூட தப்பே தெரியாது. அம்மாவானவள் தாயாராக இருக்கக்கூடியவள் குழந்தைகள் கிட்ட காமிக்கக்கூடிய ஒரு அன்புங்கிறது தனிப்பட்ட அன்பு. பொதுவா எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஸ்நேகங்கள் இருக்கட்டும், தன் குழந்தை தப்பு பண்ணா கூட அது தப்பாவே அவன் நினைக்க மாட்டான், இது பரமசாது, இது ஒன்றும் பண்ணாது, இதுக்கு ஒன்றும் தெரியாது, அதுதான் எதிராத்து குழந்தை, அதுதான் இது கட்டடிச்சு, இப்படிதான் சொல்லிட்டு இருக்கா எல்லாரும். அதுக்கு தாயாருக்கு இருக்கக்கூடிய வாத்சல்யம் அப்படின்னு பெயர். எம்பெருமானுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாத்சல்யம் இருக்கு, பக்தர்கள் பண்ண தப்பெல்லாம் தப்பாவே நினைக்காம இருக்கான், தப்பா நினைக்காமல் அவர்களுக்கு மேலும் மேலும் அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கு. இப்ப எந்திரமானுடைய அந்த வாத்சல்யம் அப்படிங்கிற குணத்திலே ஈடுபட்டு இருக்கிறாராம் பிராட்டி. அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா குழந்தைகள் கிட்ட இவ்வளவு அன்பு காமிக்கிறார் இல்லையா, அதனால பிராட்டிக்கு அது ரொம்ப பிடிக்கும். விதிதஸ்தஹி தர்மஜ்ஞஹ சரணாகதவத்ஸலஹ தேன மைத்ரி பவதுதே யதி ஜீவிதுமிச்சதி, ராவணன் கிட்ட சொல்றார் சீதா பிராட்டி. எந்திரமான் இருக்கா, ராமன் இருக்கான், ராமனுக்கு வாத்சல்யம் ரொம்ப அதிகம், அன்பு ரொம்ப அதிகம், நீ கிட்ட போய் இருந்தா போறோம், உடனே உன்னை கட்டி அடக்கி ஆலிங்கனம் பண்ணி அப்பா சொல்லுவான் என்ன விஷயம், சீதா பிரேட்டி உங்களுக்கு இருக்கலாமே எப்படி இருக்கா நல்லா பார்த்து கேண்டது. அப்படிப்பட்ட வாத்சல்யம், ஒரு அபராதத்தை அபராதமாகவே நினைக்க மாட்டேன், கிட்ட போய் நின்றா போதும், பத்ராஞ்சலி புதம் தீனம் யாசந்தம் சரணாகதம் நகன்யா வாந்தகன் சார்த்தம், கை கூப்பணுங்கிறது கூட இல்லை, பெரிய விரைப்பா போய் நின்றா கூட போதும், போய் நின்றா வந்து கோயிலுக்கு வந்துட்டாலே போதும், அந்த நின்றாலே கூட்டு சுவாகத தாரணேஸ்வரன் சுவாகதம் பண்ணி கண்ணாலே சுவாகதம் பண்ணி கூத்து வச்சு சோக்கியமா அப்படின்னு கேட்டு பிராட்டி சோக்கியமான்னு கேட்கறது. உன்னுடைய தோஷத்தை நீ வந்துட்டேங்கிற ஒரே காரணத்தினால நீ பண்ண தோஷத்தையெல்லாம் தோஷமா நினைக்காமல் அதை அனுகூலமா நினைக்கக்கூடிய அப்படின்னு ஸ்ரீராமனுடைய குணங்களிலேயே பிரதானமான குணத்தை ராவணன் கிட்ட எடுத்து சொல்ற. விதிதா சகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலா அப்படின்னு, தேன மைத்திரி தோசுதே, அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், யார்கிட்ட துவேஷம் பாராட்டணும்னு வித்தியாசம் இல்லையா, யாருக்கு வாத்சல்யம் இருக்கோ அவர்கிட்டயே துவேஷம் பாராட்டுவோம், அது ஒன்னா நம்பர்
என்னது ஆஸ்திரேலியா காமிக்கிறது தேசம் காமிச்சாலும் அது போல முக்காலத்தான எழுந்துரு. ஏன்னா மைத்ரி பௌத்தத்தை எது ஜீவித்து முக்கிய குறைச்சுக்கும் அப்படிங்கிற. ஆனா ராமாயணத்திலே ராமன் கிட்ட பிராட்டி ஈடுபட்ட குணம் இது வாத்சல்யம். ஆனா பகவத் வாத்சல்யத்திலே ஈடுபட்டு பிராட்டி இருக்க இந்த திருவாய்மொழியும் பகவத் வாத்சல்யத்தை சொல்றது. ஏன்னா என்னையும் திருவாய்மொழி பாட வச்சாருன்னு சொல்றேன் அப்படின்னு. அப்ப பிராட்டி பார்த்தாராம், தான் ஈடுபடுற குணத்தை தானே ஆழ்வார் பாடினார். ஆனால் இந்த பாட்டை யார் பாடுறாலோ, வாத்சல்யத்தை யார் பாடுறாலோ அவளை நான் காப்பாற்றுவேன் சொல்லிட்டாராம். பெருமாள் கூட காப்பாத்த விடுறதில்லையா. இந்த பாட்டு இந்த திருவாய்மொழியை பாடுவாள் மாத்திரம் நானே காப்பாற்றுவேன் அப்படின்னு தன்னுடைய பரமாக தன்னுடைய பொறுப்பாக ஏறித்துக் கொண்டு பிராட்டியானவர் வினை தீர்க்கும் நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போர்க்கும் பகவத் அனுபவ விரோதிகளான சகல துஷ்கர்மங்களையும் போக்குவாள் இன்னார்க்கும் என்று விசேஷி அவளாலே சர்வர்க்கும் என்று வெளிதம் எல்லாருக்கும். திருவாமியை படித்தவா யாரா இருந்தாலும் தெரியும் பெரிய பிராட்டியார் இவர்களுடைய பகவத் அனுபவ விரோதியான சமஸ்த துக்கங்களையும் போக்கடிப்பார், எல்லா பாபங்களையும் போக்கடிப்பார். சுவாமி தேசியனும் பிடிச்சவாரு வேறு மாறாத பூமியில் இருப்பால் வினை தீர்க்குமே அப்படின்னு. மோட்சத்தை யார் கொடுப்பார், யார் நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கடித்து மோட்சம் கொடுப்பார் அப்படின்னா ஆழ்வார் சொல்றார் பிராட்டி கொடுப்பார் அப்படின்னு. அதனால பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்துதான் நமக்கு வந்து மோட்சம் கொடுத்தாங்கிறதுக்கு பிரமாணம் இது. ஏன்னா சமஸ்த பாபங்களையும் போக்கும் அர்த்தம் பண்றதுதான், சமஸ்த துக்கங்களையும் பிள்ளை சாதிக்கிறேன். எல்லா வியாக்கியானத்துமே எல்லா ஆச்சாரியாலுமே அப்படிதான் அர்த்தம் பண்றதான். ஏதோ கொஞ்சம் பாபத்தை போக்குவரம் இல்லை, மோட்சத்துக்கு தேவை மோட்சத்துக்கு தடையா இருக்கக்கூடிய மொத்த பாபத்தையும் போக்குடிச்சது மோட்சத்தை கொடுத்துருவார் பிராட்டியானவர் அப்படின்னு பிராட்டியினுடைய பெருமை. இன்னும் ஆச்சரியமாக சொல்றா, பெருமானை விலக்கி பிராட்டி பலம் கொடுப்பாங்க. நான் பழம் கொடுக்கிறேன்னு பெருமாள் வந்தாருன்னா நீ கொடுக்க கூடாது நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறான் பிராட்டியாரு. அப்படின்னா இத்திருவாயுமிகை கர்த்தாருடைய பகவத் அனுபவ விரோதியான சமஸ்த பிரபந்தங்களையும் போக்கும் அப்படின்னா சர்வேஸ்வரனையும் விலக்கி தான் பழம் கொடுக்கிறார் அப்படின்னு. பிராட்டிக்கு அத்தனை ஆசை, ரெண்டு பேரும் தான் பழம் கொடுக்கிறேன் என்ன விட இருக்கட்டும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்படிப்பட்ட திருவாய்மொழிதுன்னா எம்பெருமான் விஷயமாக அதுவும் திருவேங்கடமுடையான விஷயமாக வந்துட்டுங்க. மாறி மாறாத தன்னம் மலை வேங்கடத்தன் மலை, மழை மாறாமல் இருக்கக்கூடிய குளிர்ச்சி விரும்பிய ஒரு மலை, அந்த மலையில இருக்கக்கூடிய எம்பெருமான் வேங்கடத்தன். அழகான விஷயம் என்ன கேட்டா திருவேங்கட முடியான பாடினதை காட்டும் அந்த மலையில நிறைய பேர் பாடுறான். சுவாமி தேசியன் பிரபத்தே தம் துரிங்கிற மலையை சேவிக்கிறேங்கிற மலைக்கு அத்தனை பெருமை. மலைக்கே ஒரு பாட்டு போட்டேன், வெங்கட வெப்பன விளங்கும் வேத வெப்பேன் கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெப்பூனும் அப்படின்னு ஆரம்பிச்சு வெப்பென்று வெங்கடம் பாடினேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். வெப்பூன்னு வேங்கடத்தை சொன்னேன் அப்படிங்கிற பெருமாள் இருக்கட்டும் அந்த திருமலை அதுக்கே அத்தனை பெருமை. மாறி மாறாத தன்னம்மலை, மழை இருக்கான் குளிர்ச்சி. சுவாமி தேசியம் சொல்றார் அதெல்லாம் எம்பெருமானுடைய தயைங்கிற. திருமலையில எப்பவுமே நல்ல மழை பெய்யும், எப்பவும் நல்ல மழை மழை இல்லையோ ஆனால் நல்ல மழை பெய்யும். அந்த மழையெல்லாம் பார்த்தானா மழை பொங்கி அதுல இருந்து தய பிரவாகம் வரும். இதெல்லாம் எம்பெருமானுடைய தயைன்னு காமிக்கிறோம். தயை இப்படிதான் இருக்கும், இப்படிதான் குளிர்ச்சியா இருக்கும், இப்படிதான் மழையா பெய்யும், இப்படிதான் பிரவாகமாக ஓடும். அறிவிப்பிற்காக நம்ம தள்ள வந்து விடும் எம்பெருமானுடைய தயங்கள். ஒரு அறிவு மேலிருந்து கீழே வந்து விடுறது அந்த மாதிரி திருவேங்கடமுடியான தெய்வங்கிறது மேலும் சீவிபத்திலே நம்ம தள்ள வந்து விழுந்திருக்கு. அதனால அசிதிலகரணே தின் அக்ஷத சுவாச விருத்தம் வபுஷி கமன யோகியே வாசமாசாதையேயும் ரிஷகிரி கடகேஷு யஞ்சயத் சுப்ரதீதைஹி மதுமதன தயே துவாம் வாரிதாரா விசேஷைஹி. தாரா விசேஷம் இருக்கு வேலைதாரே மேலேருந்து கொட்டுறது மகத்திலிருந்து அவர் மலையிலேருந்து அருவியாக கொட்டுறது இது எல்லாமே எம்பெருமானுடைய ஒரு கருணை. அந்த கருணையை காமிக்கிறது குளிர்ச்சியா இருக்கு. அதான் மாறி மாறாத தன்னம் மலை வேங்கடத்தன் அலை அழக சொல்றார். சம்சார தாவாக்னி தக்த சர்வ தந்து சந்தாப நாசகரமான தன் திருமலையை தனக்கு திவ்யதாவமாக உடையனான திருவேங்கடமுடையானுடைய அப்படிங்கிற
அதாவது சம்சார தாபங்கள் போகும்படியா இருக்கான். ஒரு ஒரு நல்ல மழை நல்ல அருவினா என்ன கேட்டா தாபங்கள்லாம் போகும், வெயில் தாபங்கள்லாம் போகும். நல்ல வெயில்ல அலைஞ்சு 12 மணி 1 மணி மத்தியானம் 1 மணி ஆச்சு 2 மணிக்கு வெயில் அலைஞ்சு என்ற நேரத்தில் திடீர்னு 2.5 மணிக்கு அப்படியே வேகம் இருட்டு வந்து ஒரு சூறல் ஒரு மழை பெஞ்சா எப்படி அந்த தாபம் மொத்தமும் போகணும். அந்த மாதிரி இந்த சம்சார தாபத்தில் இருக்கவளுக்கு அந்த திருமலை இருக்கோ அந்த தாபம் மொத்தத்தையும் போக்குறீங்க. அந்த திருமலையை தனக்கு அந்த தாமமாக உடைய தானமாக உடையவன் திருமாவளி திருமலை இருக்கட்டும், திருமலையில இருக்கான் தான் ஒருத்தர் பிரதீப்தம் அப்படின்னு சொல்ல பேசுகிறேன். இந்த திருமலையினால அவருக்கு பெருமை, இவ பெருமாள் இருக்கபடினால அவருக்கு இருக்கிற இடத்துக்கு பெருமை திவ்யதேசம் சொல்றோம். ஆனா திரையங்கம்பையான் கதை வேற, மலையினாலே அவனுக்கு பெருமை இருக்கு. இந்த இடம் எனக்கு வேணும்னு கேட்டு மதியம் வந்திருக்காரு பூலோகத்தை அப்படின்னு வாரி மாறாத பயன்போம்பொழில் சூழ் குருகூர் நகர் அப்படின்னு தன்னுடைய ஊரை சொல்லிக்கிறார். ஜலம் மாறாமல் இருக்கக்கூடிய பயன்பூம் பொழில் சூழ் சாமலமான உத்தியானங்களாலே பரிவிதமான குருகா நகரி இதே காரிமாறன் சரகோபன் சொல் 1020 அந்த திருவேங்கமொழியாண்டு வாத்தல்யாண்டு குணங்களை சொல்லக்கூடிய இந்த திருவாய்மொழி, இந்த திருவாய்மொழி இந்த 10 பாட்டு. இந்த 10 நாளே வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே அப்படின்னு பெரிய விராட்டியாரானவர் சமஸ்த துக்கங்களையும் பகவதாஸ்ரித வாத்சல்யாதி கல்யாண குணைக போகையான பெரிய விராட்டியார் போக்கும் என்கிறார் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அழகான பலசுத்தி சொல்ற. இந்த வேரி மாறாத பூமேல் இருப்பார் என்பதையும் நமக்கும் பூவின் மிகை நங்கிக்கும் இன்பனை அப்படிங்கிறது பல விஷயங்களை நம்ம பல ஆச்சாரியர் சீசுக்கியர்களே ஆச்சரியமாக சாதிக்க பார்க்கிறோம். நம்ம சுவாமி தேசிகரம் இந்த இதுலேருந்து பல விஷயங்களை எடுத்திருக்கார் அப்படிங்கிறதையும் நாம பார்க்கிறோம். இங்க உண்டு உமிழ்ந்தும் அப்படிங்கிற ஆச்சரியமான ஒரு பாட்டு தன்னதே உழுதும் அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் ஆச்சரிக்கிறோங்கிறது தெரியுது. திருவாமை பாடினா யாரை பாடணுமோ அவரை பாடணும். சவ்யா தவ பிரிய ஸ்தோத்திரம் சவியான ஸ்தோத்திரம் பண்ணணும் அவனைதான், மற்ற பேரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. ஏன்னா நாம இருக்கிற பூமியில அந்த பூமிக்கு நாயகன் யானோ அவனை தானே ஸ்தோத்திரம் பண்ணணும். நமக்கு நமக்கு ஆம் யார் கொடுத்தா அவரை தானே ஸ்தோத்திரம் பண்ணணும். நமக்கு இடம் யார் கொடுத்தா அவர் தானே ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் பார்க்கணும். அதை வச்சுதான் சுவாமி வந்து தாத்பரியம் அப்படி சொல்ற. ஆபன்னானந்ய பந்தோ சரசிஜனிலையா வல்லபே சாந்திரமோதே பக்தாகம்சீலே ததுசித சமயா சுவாச தான பிரவீணே கற்பூரா லேபசோபே சமதிகரஹிதே தோஷகே சர்வபூர்ணே கிருஷ்ணே ஸ்துத்யாதி பாஜாம் சதரி புரவதத் தன்யதாம் நிந்திதான்யா. சமதிகரஹிதே பார்த்து தோஷகே நமக்கும் பூவின் மிகை நங்கைக்கும் இன்பனை அப்படின்னு சொல்லப்படினால நமக்கு இன்பனானவன், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன், நமக்கு போக்கியனானவன் அப்படின்னு அர்த்தம். போக்கியனானவனை குறித்தான பாட்டு பாடணும். யார் நமக்கு இன்பனா இருக்கானோ, அதுவும் பெரிய விராட்டுக்கு எத்தனை இன்பனோ அத்தனை இன்பனா நமக்கு ஒருத்தன் இருக்கான்னா அப்ப அவனைதானே திருவாய்மொழி பாடணும், வேற யாரே பாடணும் அப்படின்னு அர்த்தம். தோஷகே சர்வபூர்ணே எல்லா இடத்துலையும் பூர்ணமாக்கான். வானத்தும் வானத்துந்தும்புறம் மண்ணுண்டும் மண்ணின் கீழ் தானத்தும் என் திசையும் தவிராது நின்றான் தன்னை சகல வஸ்துகளிலும் வியாபிச்சு இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறபடினாலும் அவனை பாடுறேன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கிருஷ்ணே அப்படின்னு இது எல்லாத்திலையும் உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் அப்படிங்கிறது கூட எல்லாம் என்னுடைய இது அப்படின்னு காமித்து நிற்கக்கூடியவன் சர்வ பூர்ணனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறத வச்சுண்டு அப்படிப்பட்ட கிருஷ்ணனை யார் ஸ்தோத்திரம் பண்றார்களோ அவர்கள் தான் உண்மையிலேயே பாக்கியசாலிகள் அப்படிங்கிறது ஆழ்வார் வந்து இந்த 10 பாசுரத்தினாலே நமக்கு உணர்த்துகிறார் அப்படின்னு. ஏவம் பூதனான் அவன் துவரை பெருமாள் இடத்திலே சுதி பிரணாமாதிகளை பண்ணுமவர்களே பாக்யவான்கள், வெதிரிக்கரெல்லாரும் பாக்யஹீனர்கள் என்று வீட்டிருந்து என்ற கதகத்திலே ஆழ்வார் வெளியிட்டருளினார் என்கிறார். அவன் தேசி நம்ம அர்த்தத்தை சொல்ற. இப்படிப்பட்ட எம்பெருமான் இத்தனை உபகாரம் பண்ண நம்ம எம்பெருமானை தோற்றம் பண்றதுதான் உண்மையிலே சுத்தியாதிகள் சுதி பிரணாமாதிகள் தோற்றமோ பிரணாமமோ கைங்கரியம் எல்லாரும் கண்டவர்கள் பாக்கியவர்கள் மற்றதெல்லாம் இதை இழந்தவர்கள் அப்படின்னா. அடுத்த திருவாய்மொழி தீர்ப்பாரையாமினி எங்கனம் நாடுதும் அன்னை நேர் ஓர்பால் இவ்வன் முதல் புத்திர நன்னோய் இது தேறினோம் போர்பாவுதான் செய்து அன்று ஐவரை வெற்ற மாயப்போர் தேர்ப்பார்கனார்க்கு இவள் சிந்தை துராய் திசைக்கின்றதே
ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.